சில பேரை வெளியிறந்து பார்த்தோம்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும் அவங்க செய்கிறது ஆனால் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் அவங்களுக்கு நியாயப்படுற மாதிரி வச்சிருப்பாங்க நமக்கு தான் அது அபத்தமாக இருக்கும் அவங்க நியாயப்படுத்தும் போது அது சரியாக இருக்கிற மாதிரி தோணும் அப்படியெல்லாம் ஆள் உண்டு நாட்டில் எப்போ வேணுமானு கல்யாணம் பண்ணுவாங்க எப்போ வேணுமானு டைவர்ஸ் பண்ணுவாங்க அது ரயில் ஏறி ரயில் இறங்குற மாதிரி அது எந்த ஸ்டாப்லேயும் ஏறலாம் எந்த ஸ்டாப்லேயும் இறங்கலாம் கடைசி ஸ்டாப்பில் கூட ஏறி சரி தெரியாமல் ஏறிட்டுன்னு இறங்கிக்கிற மாதிரி ஆள் இருக்கோம் எண்பது வயசில் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு வயதான மூதாட்டி கல்யாணம் பண்ணால் அது கோலாகலமாக நடக்குது எண்பது வயது மூதாட்டி ஒருத்தர கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டாங்க வந்து அந்த பாட்டிக்கிட்ட இன்டர்வியூ அதுவும் எண்பது வயது மூதாட்டி நாலாவதாக ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க அதுதான் சிறப்பு உடனே அந்த ஒரு பத்திரிகையாளர் போய் அந்த பாட்டியை நேர்முகம் காண தொடங்கிறார் பாட்டி இப்போ நாலாவதாக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அவர் என்னவா இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அம்மா லேசாக வைக்கப்பட்டுக்கிட்டு சொல்லியிருக்கு எண்பது வயசுலேயும் பெண்களுக்கு வயசான பாட்டிகளுக்கு வெக்க வரும் கல்யாணம் பண்ணும்போது வரத்தான செய்யும் அந்த அம்மா சொல்லியிருக்கு அவர் வந்து ஒரு ஃபியூனரல் டைரக்டர் இறுதி காரியங்கள் செய்யக்கூடிய இடத்துல இயக்குனராக இருக்கார் அப்படின்னு அந்த ஊரில் வெளிநாட்டில் அப்படியெல்லாம் இருக்கும் இறுதி காரியம் செய்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் அதுக்கு ஒரு டைரக்டர்வர் அப்படியா சரி மற்ற மூன்று கணவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு பத்திரிக்கைக்காரர் கேட்குறாரு இன்னும் ரொம்ப அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துடுச்சு இருந்தாலும் என் வரலாறையே கேட்குறீங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு இருபது வயசில் எனக்கு முதல் திருமணம் யாரை கல்யாணம் பண்ணேன் ஒரு வங்கியாளர் ஒரு பேங்க் எம்ப்ளாயியை கல்யாணம் பண்ணேன் இருபது வயசில் சரி நாற்பது வயதில் ஒரு திருமணம் ரெண்டாவது திருமணம் ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டரை நான் கல்யாணம் பண்ணேன் நாற்பது வயசில் சரி அறுபது வயசில் ஒரு திருமணம் மூணாவது திருமணம் ஒரு போதகர் ஒரு பிரீச்சர் அவரை வந்து கல்யாணம் பண்ணேன் பிரீச்சரை கல்யாணம் பண்ணேன் சரி போதகர் மத போதகர் சரி இப்போ எண்பதாவது வயதில் இந்த ஃபியூனரல் டைரக்டர் இவரை நான் கல்யாணம் இது இதுனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கே காம்பினேஷன் ஒரே மாதிரி இல்லையே உங்கள் டேஸ்ட் ஒரே மாதிரி இல்லையே ஏன் இப்படி விதவிதமான ஆளுகளாக விதவித வகையில் இருக்கக்கூடிய ஆட்களாக கல்யாணம் பண்ணிங்கன்னு அந்த நிறுவர் விடாமல் கேட்குறாரு அதுக்கும் அந்த அம்மா தெளிவாக பதில் சொல்லுச்சு வெளியேருந்து பார்க்குறதுக்கு அபத்தமாக இருக்கும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் காரணம் இருபது வயசில் எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் ஒரு பேங்கரை கல்யாணம் பண்ணேன் நாற்பது வயசில் நிறைய ஷோ போய் பார்க்கணும் அந்த வயசில் அங்கங்கே போய் நிறைய காட்சிகளை பார்க்கணும்னு நினச்சேன் அதனால் ஒரு சை ஒரு சர்க்கஸ் ரிங் மாஸ்டரை கல்யாணம் பண்ணேன் அறுபது வயசில் மன அமைதி தேவைப்பட்டுச்சு வாழ்க்கையில் எல்லாம் போதும் அப்படின்னு ஒரு அமைதி பரபரப்பு அடங்கின அமைதி வேணும் அதுக்காக ஒரு போதகரை கல்யாணம் பண்ணேன் இப்போ எண்பது வயசு என்னான்னு உங்களுக்கு தெரியும் எதை நோக்கி இருக்கேன்னு தெரியும் அதனால தான் ஒரு ஃபியூனரல் டைரெக்டரை கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ நான் சம்பாதிச்சிருக்கேன் நேராக டைரக்டாக அங்கே தான் போய் போகிறேன் அப்படின்னு பாருங்கள் அவங்க நோக்கங்களை எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கன்னு அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்